விரைவான கட்டுமானத்திற்கு ரன் வால் இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மூலிகை மசாலா பொருட்கள் நபதானியங்கள் காஃபி தூள் எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு நைன் எயிட் மெடிக்கல் போர் நைன் ஹோமியோபதி இயற்கை மற்றும் யோகா மருத்துவ படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தொடர்புக்கு நைன் எயிட் டபுள் உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் சென்னை மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ பிஎஸ்டே மற்றும் பியூர் பாலிடிக்ஸில் இருக்கிறவங்க நம்ம குடும்பமாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் குடும்பத்தோட வந்திருக்கிறதுனால சாணக்கியாவின் சார்பிலும் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் அண்ட் சாணக்கியா இன்டர்நேஷ்னல் அகாடமியின் சார்பிலும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நாங்கள் மிகவும் பெருமை அடைகிறோம் பெரிதினும் பெரிது கேள் அப்படின்னு சொல்லுவார் ஸோ எப்பொழுதுமே நம்ம நினைக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய விஷயமாக ஆரம்பிக்கணும் ஆனால் அது துவங்குகிற இடம் சிறியதாக இருக்கலாம் அப்படி தான் வந்து இந்த பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் நாங்கள் வந்து ஒரு பாண்டமிக் பீரியடில் சாருடைய ட்ரீம் அது தன்னுடைய இருபத்தி ஐந்து வருட அந்த ரிப்போர்ட்டிங் அண்ட் அந்த ஊடகவியலாளரில் அவர் கற்றுக்கிட்ட விஷயங்களை ஏன்னா பத்திரிகையாளராக இருந்தால் கூட முழுக்க முழுக்க அரசியல் சார்பு அவர்களுக்கு விஷயங்களோடு இருக்கும் பொழுது இந்த ரெண்டும் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது அவருடைய மிகப்பெரிய ஒரு ட்ரீமாக இருந்தது அந்த ட்ரீமை வந்து நினைவாக்குவதற்கு கொரோனா வந்து நிறைய கெட்டதை செஞ்சால் கூட அதில் எங்களுக்கு ஒரு நல்லதை செஞ்சது வந்து இது அந்த பீரியடில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் கொரோனாவோட அந்த செகண்ட் பேட்ச் கூட ஃபஸ்ட் பேட்ச் முடிகிற வரைக்கும் ஆன்லைன் வகுப்பு மட்டுமே இருந்தது செகண்ட் பேட்ச் முடிகிறதுக்கு ஒரு நாலஞ்சு கிளாஸ் மட்டும்தான் அப்போ வந்து எங்களோடது ஃபைவ் மந்த்ஸ் கோர்ஸாக இருந்தது வீக்கெண்டு மட்டும் கிளாஸஸ் இருக்கும் ஸோ கடைசி ரெண்டு கிளாஸ் மட்டும்தான் செகண்ட் பேட்சில் கூட எங்களுக்கு ஆஃப்லைன் வகுப்புகள் வர முடிந்தது அப்படி தான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு திரும்பி பார்க்குறதுக்குள்ளே வந்து ரொம்ப சந்தோஷமான தருணம் எட்டு பேட்ச் வந்து பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம்லேருந்து இன்றைக்கி ஜேர்னலிசம் ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சுட்டு வெளியில் போயிருக்கிறாங்க அதே போல் பியூர் பாலிட்டிக்ஸ் நிறைய பேர் கேட்டாங்க இப்படியெல்லாம் ஒரு கோர்ஸ் போட்டால் வருவாங்களா இதை ப இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்து தெரிய வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு முதல் தலைமுறையினர் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இளைஞர்களிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் வந்திருக்குது அப்படின்னா முதல் தலைமுறையினர் கூட நாம் வந்து ஒரு அரசியலுக்குள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கோமா இல்லையான்னு தெரியாது ஆனால் ஒரு டார்ச் அடிச்சு காமிச்சு உனக்கு பக்கத்தில் என்ன இருக்குது அடுத்து நீ போக வேண்டிய இடம் என்ன எப்படி செஞ்சால் தங்குத்தடை இல்லாமல் போக முடியும் அப்படிங்கிறத சொல்லித்தரத்துக்கு ஒரு இடம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு வந்து நமக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருந்தது ஏன்னா இந்த கோர்ஸ் முடிச்சுட்டோம் இந்த பியூர் பாலிட்டிக்ஸை வந்து மார்ச் எயித்து முடிக்கிறோம் பட் நம்ம எப்போதுமே ஒரு டேட் க்ளோஸ் அப்படின்னு சொன்னால் அந்த டேட் க்ளோஸ் தான் அதற்கு பிறகு எத்தனை பேர் வந்தாலும் நாம் வந்து அவங்கள அடுத்த பேட்சுக்கு வாங்கன்னு சொல்லுவோமே தவிர இந்த நம்பர் அது எக்ஸீட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப ஒரு குறிப்பாக இருப்போம் அடுத்த பேட்சுக்கு அடுத்தடுத்து எங்களுக்கு கால்ஸ் வர ஆரம்பிக்கும் பொழுது நாம் சரியான திசையில் பயணிக்கிறோம் அப்படிங்கிறது உங்கள் மூலமாக ஏன்னா எப்பொழுதுமே வந்து நான் ஒர்க் பண்ண காலேஜில் சொல்லுவாங்க அட்வர்டைஸ்மெண்ட்டே கொடுக்க தனியாக தேவையில்லை வேர்ட் ஆஃப் மவுத் தான் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நான் ஒர்க் பண்ண காலேஜில் எங்கள் சேர்மன் சொல்லிகிட்டே இருப்பார் நீ ஒழுங்காக சொல்லி கொடுத்தா பையன் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருப்பான் நீ அட்வர்டைஸ்மெண்ட் போடணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இன்றைக்குள்ள காலகட்டத்தில் சார் இன்னமும் அதை வந்து ஒரு மிக திடமாக நம்பி நம்மை தவிர வேறு எந்த இடத்துலையும் நம்ம வந்து இதை எக்ஸிபிட் பண்ணக்கூடாது நம்ம சேனலில் நாம் நம்ம பண்ணுறோன்றதை மற்ற சொல்லணும் நான் நிறையா சொல்லுவேன் அவர்கிட்ட சார் நம்ம வந்து பேப்பரில் ஆடு கொடுக்கலாம் காலேஜுக்கு வந்து ப்ரௌஷர்ஸ் கொடுக்கலாம் அப்படிலாம் சொல் அதெல்லாம் வேணாங்க நம்மளுடைய ஸ்டூடெண்ட் நல்லா வெளியில் போயிட்டு ஒரு பிரைட்டாக இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் மூலமாக நமக்கு மாணவர்கள் வருவார்கள் அதுதான் சரியான திசை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சரியான திசையில் பயணிக்கிறதுக்கு உங்கள் எல்லாருடைய ஆதரவும் தொடர்ந்து எங்களுக்கு வந்து நிறைய ஊக்கம் அளிச்சுக்கிட்டே இருக்கீங்க அதற்கு சாணக்கியா சார்பில் எங்களுடைய பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் சார்பிலும் சாணக்கிய இன்டர்நேஷ்னல் அகாடமியின் சார்பிலும் ஒரு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த கான்வெகேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் மட்டும் வராதிங்க ஒரு ஃபேமிலியோடு வாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாரையுமே சொல்லுவோம் அப்படி உங்கள் குடும்பத்தோடு வந்திருக்கிறீங்க உங்கள் அனைவரையும் வருக வருக என்னை வரவேற்கிறோம் இதில் முக்கியமாக ஒரு நபரை நாம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய சீஃப் கெஸ்ட் இந்த விழாவினுடைய சீஃப் கெஸ்ட் டாக்டர் ஹெச்பி ஹண்டே சார் ஏன்னா நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ கூட ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா அது நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணுவோம் எழுதுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் பேசு அப்படின்னா டக்குன்னு பேசிடுவோம் ஆனால் தொண்ணூற்றி ஏழு வயதில் ஒரு புத்தகத்தை எழுதி அந்த புத்தகத்தை வந்து அதில் இன்னும் என்னெல்லாம் கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு ஒரு இன்னொரு விஷயம் ஆட் ஆகும்போது திரும்பவும் நம்ம வந்து மாற்றிட்டு அதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அந்த அளவிற்கு ஒரு எக்ஸ்டென்சிவாக அதில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாங்க ஜேர்னலிசம் அப்படின்னு ஹீஸ் எ பொலிட்டீஷியன் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைப்போம் ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய மேகசின்லையா இருக்கட்டும் இல்லை வந்து தினசரி பேப்பர்கள்யா இருக்கட்டும் அவ்வளோ அழகாக கட்டுரை நமக்கு வந்து ஏன்னா முந்தி நடந்ததெல்லாம் இன்றைக்கி வந்து நமக்கு தெரியவே தெரியாது இல்லையா யுனெஸ்கோவில் விருது வாங்கினது கூட நம்ம இன்னும் நம்பிக்கிட்டே இருக்கோம்ல நம்ம பாட புத்தகத்தில் நம்ம படித்தோம் இல்லையா ஸோ அப்போ அதெல்லாம் எது உண்மை அப்படிங்கிறத வந்து நிறைய சார் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இன்னும் நிறைய சொல்லுவாங்க நான் அவரோட இன்ட்ரடக்ஷன் பகுதியில் அதை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களையும் சொல்கிறேன் சார் நீங்கள் எங்களுடைய அழைப்பை ஏற்று முதல் தடவை நாங்கள் கால் பண்ணும்போதே அந்த டேட்டு ஃப்ரீயாக இருக்கான்னு நான் என்னோடய பிஎட்டை கேட்குறேம்மா ஓகேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷம் அவர் கால் பண்ணி டேட்டு வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குங்க நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி ஒற்றை காலுக்கு வந்து அக்செப்ட் பண்ணது வந்து மிகப்பெரிய எங்களுக்கு கிடைச்ச பாக்யம் சார் நாம் விஷயத்தை நாங்களே சொல்கிறதுக்கு பதிலாக எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் அதற்காக ஒரு ரெண்டு பேர் ஜேர்னலிசமில் இருந்தோ ரெண்டு பேர் வந்து பியூர் பாலிட்டிக்ஸில் இருந்தும் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து ஃபீட்பேக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதில் முதலாவதாக திரு வெங்கடேசன் அவர்களை அழைக்கிறேன் இதில் கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா அவரை பற்றியது அவர் இப்போ வந்து ஒரு வார இதழில் ஆசிரியராக்கு உதவியாக இருக்கிறார் ஜேர்னலிசம் என்றைக்கு முடித்தாரோ அன்னைக்கு மறுநாளே அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டாரு அதனால வந்து நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா இதில் யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் படிக்க முடியுமா அப்படின்றதில்ல எந்த வயதில் யார் வந்து உழைக்க தயாராக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு உதாரணம் நன்றி நமது அனைவரின் பாசத்திற்குரிய பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பேரன்பினை பெற்றவரும் நமது தமிழகத்தின் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரும் மருத்துவருமான பெரியவர் ஹெச்வி ஹண்டேஜி அவர்களே எங்களது மரியாதைக்குரிய ஆசான் ரங்கராஜ் பாண்டேஜி அவர்களே எங்களது கோர்ஸ் கோஆர்டினேட்டர் முனைவர் காயத்ரிஜி அவர்களே ஒரே நாடு பத்திரிகை ஆசிரியர் திரு நம்பி நாராயணன்ஜி அவர்களே வருகை தந்துள்ள அனைத்து சகோதர சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே என் சக தோழர்களே அனைவருக்கும் நன்றி ஒரு ஒரு கன்னி பேச்சா அதாவது நமது பாண்டேஜி பாணியிலே நான் ஆரம்பிக்கிறேன் ஏன்னா அவருடைய மாணவன் அல்லவா சூடி கொடுத்த சுடர்கடி தாயார் ஆண்டாளை வணங்கி என்னுடைய உரையை துவக்குகிறேன் பேரை சொன்னால் மட்டும் போதாது ஊரையும் சொல்ல வேண்டும் என்பார்கள் கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஜோதி மணிமாடம் தோன்றுமூர் நீதியால் நல்ல பக்தர் வாழும் ஊர் நான்மறைகள் ஓதுமூர் வில்லிபுத்தூர் வேதக்கோணூர் அவ்வளவு பெருமை வாய்ந்த சிவிலி புத்தூரை அப்படியே விட்டுற முடியுமா அதுக்காண்டி தான் அதே சிவிலிபுத்தூர் நமக்கு பெருமை மிகு பத்திரிகையாளர் திரு பாண்டேஜி அவர்களையும் தந்திருக்கிறது தமிழ் கூறுவின் நல்லுலகத்திற்கு என்று சொல்லிக்குவதில் நான் பெருமை அடைகிறேன் எனக்கு இதில் சிவிலி புத்தூரை பற்றி எனக்கு இன்னும் ஒரு விஷயம் சொல்ல இருக்கு என்னுடைய மாமியார் அது மாமியார் ஊர்னாலே எல்லாருக்குமே ஒரு பாசம் இருக்கும் அதனால் என எனக்கு அந்த ஊர் மேலே ஒரு தனி பாசம் உண்டு ஒவ்வொரு மார்கழி மாதமும் ஆண்டாள் சன்னதியில் பாசுரங்கள் பாடுவதற்காக செல்வேன் ரெண்டு மூணு வருஷமாக போக முடியல காரணம் காலன் என் மனைவியை கொரோனா வடிவில் பறித்து விட்டதால் ரெண்டு மூணு வருஷமாக போக முடியல மீண்டும் ஆண்டாள் எப்போது அழைக்கிறார்களோ அப்போது செல்வேன் இது பெர்சனல் தகவல் ஓகே அடுத்தபடியாக பாண்டிஜி அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி சொல்லணும் ஏன்னா நான் வந்து பாலிடெக்னிக் கல்லூரியில் மூணு வருஷம் டிப்ளமா கோர்ஸ் போது கூட எங்களுக்கு கான்வெகேஷன்லாம் எடுத்து சர்டிஃபிகேட் கொடுக்கல நாங்கள் அப்படியே அப்படியே எல்லாேருக்கும் போவேன் என் குழந்தைகளுக்கெல்லாம் நான் போயிருக்கேன் அவங்க பிஜி யூஜி பிஜிலாம் படிக்கும்போது போய் வாங்கியிருக்கேன் மற்றவங்களுக்கு போகும்போது பேப்பரில் படிக்கும்போது பார்ப்பேன் எல்லோரும் கான்வெகேஷன் இருக்குது நமக்கு மட்டும் இல்லை சரி காலம் கடந்துருச்சு அப்படின்னு விட்டுட்டேன் ஆனால் எப்படியோ என் குரல் எட்டை வேண்டி இடத்துக்கு ஏட்டி பாண்டேஜி ரூபத்தில் ஒரு கான்வெகேஷனாக பெட்டர் லேட் தேன் நெவருங்கிற முறையில் இன்றைக்கி வந்து சேர்ந்துருக்கு அதுக்காக அவருக்கு ஒரு நன்றி இன்னொரு நன்றியாக இருக்குன்னா எங்கள் ஒரே நாடு பத்திரிகை ஆசிரியில் இருக்குது இவ்வளோ வயசானாலும் பரவாயில்ல நீ வந்து என் கூட பணியாற்று உன் மேலே நம்பிக்கை இருக்குன்னு கூப்பிட்டு எனக்கு ஒரு பணியை கொடுத்துருக்காரு அதுக்காண்டி அவருக்கும் ஒரு நன்றியை நேரத்தில் தெரிவித்து அப்புறம் சப்ஜெக்ட்டுக்கு வந்தால் என்ன சொல்லி கொடுத்தாங்க பாண்டேஜி அது எப்படி எனக்கு தொழிலில் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா முதல்ல வந்து அவர் சொன்னது ஒரு பத்திரிகையாளன் வந்து கண்ணையும் காதையும் திறந்து வச்சுக்கணும் வாயை மூடிக்கணுன்னுட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த வாயை மூடிக்கிறது இருந்தாலும் அவர் சொன்னதை மனதில் ஏற்றி வாயை மூடிக்கொண்டு கண்ணையும் காதையும் திறந்து வச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நான் வேலை பார்க்குறது ஒரு அரசியல் சார்ந்த பத்திரிகையாக இருக்கிறதுனால அதுவும் பிஜேபி பத்திரிகையாக இருக்கிறதுனால விஏபிஸ் நிறைய வருவாங்க போவாங்க நம்ம இஷ்டத்துக்கு வாய் பேச முடியாது எல்லார் சொல்கிறதையும் காதில் வாங்கிட்டு அப்படியா அப்படியா அப்படின்னு தலையாட்டிக்கிட்டு வாங்குவோம் அப்போ நமக்கு பல விஷயங்கள் புரியுது வாயை மூடிட்டாலே பல விஷயங்கள் புரியும் அது ஓரளவுக்கு ரெண்டாவது பத்திரிகையாளனுக்கு வந்து உண்மை வேணும் ட்ரூத் அவனுடைய வாய்மை வந்து ரொம்ப முக்கியம் அதே மாதிரி தன்மை முக்கியம் இந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க எந்த காரணத்தை கொண்டும் பொய்யை எழுதிடக்கூடாது சில சமயங்களில் மக்களுக்கு தேவையான சில உண்மைகளை மறைக்க வேண்டியிருக்கலாம் ஆனால் பொய்யை மட்டும் எழுதிடக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம பாண்டேஜி வந்து கிளாஸில் அவருடைய இருபத்தஞ்சு அனுபவ வருட அனுபவத்தை ஜூஸ் ஆக்கி நமக்கெல்லாம் கொடுத்தாரு அந்த ஜூஸை நம்ம ச சந்தோஷமாக பறக்கிட்டோம் பதினஞ்சு நாளில் அதனுடைய ரிசல்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெளிக்கொண்டு வரணும் கொண்டு வந்தால் தான் நமக்கும் வெற்றி நமக்கு பாடம் எடுத்து கொடுத்தா ஆசானாக விளங்கிய பாண்டேஜிக்கும் கிடைக்கிற வெற்றியாக இருக்கும் அதோட மட்டும் இல்லாமல் இன்னும் அதாவது ஒரு ப்ரிண்ட் தான் ஃபஸ்ட்டு வேலை பார்த்தா தான் பின்னாடி சௌரியம்னு சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் தான் ப்ரிண்ட் மீடியாவுக்கு நான் இப்போது போயிருக்கிறேன் அவர் சொன்னது அர்த்தம் எனக்கு புரியுது பிரிண்ட் மீடியாவில் என்னென்ன சிரமங்கள் வரும் அதெல்லாம் எப்படி தவிர்க்கணும்னு கற்றுக்க கற்றுக்கிட்டால் பின்னாடி வரக்கூடியதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் என்பது அவருடைய கருத்து இதே மாதிரி அவர் சொன்ன பல விஷயங்கள் வாழ்க்கையில் வந்து நம்ம எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு பத்திரிகையாளனால் எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்கு பல விஷயங்கள் வந்து எனக்கு வந்து எனக்கு ரெண்டாவது இன்னிங்ஸ் இது அதனால் முதல் இன்னிங்ஸில் இந்த தொழிலாக ஏற்றுக்கிட்டு நடத்துகிறவங்க வந்து இன்னும் மேற்கொண்டும் அதை ஆராய்ந்து அவர் புக்கு அவர் அவர் கிளாஸ் நடத்தும் போது நம்ம ஒரு ருட்டினாக எழுதியிருக்கிறோம் பதினஞ்சு நாள் எழுதியிருக்கிறோம் அந்த பதினஞ்சு நாள் நம்ம என்ன எழுதணுமோ அதை தினமும் ஒரு தடவை படிக்கணும் தினமும் அவர் சொல்லியிருக்குது அவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காரு அவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காரு அவ்வளோ விஷயத்தையும் தினம் தினம் ஏன்னா படிக்கும்போது அது இருக்குது அப்படின்னு தோணும் அப்புறம் மறந்துடுவோம் அதனால் தினம் தினம் அவர் எழுதினை கொடுத்ததை அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை அவர் கொடுத்த நோட்ஸை தினமும் ஒரு தடவை படிக்கணும் படித்து அதை புரிந்து கொண்டு அதன்படி செயல் செயல்பட்டால் ஒரு சிறந்த பத்திரிகையாளராக வருவதற்கு நாம் பெற்று விடுவோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஃபீட்பேக் என்ன சொல்கிறது பதினஞ்சு நாள் எப்படி போச்சுனே தெரில முதல் நாள் இன்றைக்கி ஒரு சேயிங் இருக்குது தெரியுமா டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சார் வந்து கிளாஸ் வச்ச இடம் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க நான் முதல் நாள் ரொம்ப ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அதாவது அந்த மாதிரி அந்த இடத்த நான் வந்து ஜட்ஜ் பண்ணிட்டேன் என்னடா இங்கே போய் எப்படிடா க்ளாஸ் நடக்கும் அப்படின்னு ஆனால் சாணக்கியாங்கிற ஒரு புக்கை நான் கவர் வச்சு ஜட்ஜ் பண்ணிட்டேன் எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பதினஞ்சு நாள் டைம் போனதே தெரில ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் எப்படி நம்ம வந்து அதாவது ரைட்டிங்காக இருக்கட்டும் இல்லாட்டி பப்ளிக் ஸ்பீக்கிங்காக இருக்கட்டும் ஆன்ஸ்க்ரீன் அப்பியரன்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் வந்து நம்ம வந்து எவ்வளோ இன்வால்வாக பண்ணும் அப்படிங்கிறது கிளாஸில் ஒவ்வொரு நாளும் நல்லாவே வந்து சார் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து நல்லா சொல்லி கொடுத்தாரு ஸோ அதுக்கு முதல்ல சார் தேங்க்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் இன்றைக்கி ஜான் ஃபஸ்ட் இன்றைக்கி எங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் ஆரம்பிச்சிச்சு ஜான்வரி ஒன்றாந்தேதி அன்றைக்கி வந்து அவர் என்ன சொன்னார்னா அவசியமான பேசணும் அவசியமானது மட்டும் பேசணும் அப்படின்னாங்க அதை வந்து நான் வந்து ஒரு தாரக ஆக்கிக்கிட்டேன் ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது அவசியமாக இல்லாத போது நம்ம பேசினா அதனால் வர பின்விளைவுகள் என்னென்னு எனக்கு வந்து புரிஞ்சிச்சு ஸோ வேணும் போது மட்டும் கரெக்டாக பேசணும் அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக நான் வந்து கருதுகிறேன் இந்த இடத்துல அண்ட் இனி வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் முடிஞ்சால் எல்லோரும் நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் வேறு என்ன இந்த பதினஞ்சு நாளில் ஒவ்வொரு டாபிக் கவர் பண்ணும்போதும் நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் போனேன் அதாவது அது அது எனக்கு ரொம்ப நல்லா ஒரு ஃபீல் ஆச்சு ஏன்னா ஏதாச்சும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகணும் அது நடக்கலை அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அதனால் நான் வந்து எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் அப்படியே போய் பிளாங்காக ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி போனாலும் க்ளாஸ்க்கு அப்படி தான் போனேன் ஆனால் அந்த ஃபிஃப்டீன் டேஸில் கிடச்ச நாலேஜ் அதுக்கு வந்து அது அதுக்கு என்ன சொல்கிறது எவ்வளோ வேல்யூனால் அது வந்து நம்ம கவுண்டே பண்ண முடியாது அதனால் அது ஃப்யூச்சரில் எப்படி அதை யூஸ் பண்ணுறோம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோங்கிறதான் இப்போ நம்ம வந்து பார்க்கணும் ஸோ அனைவருக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் நமது மதிப்பிற்குரிய முன்னாள் அமைச்சர் ஹெச் வி ஹண்டே அவர்களுக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அவர்களை தினந்தோறும் வணங்கி அவர்களின் புதல்வனாகவே திகழ்ந்து தமிழ்நாட்டு பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷமாக நமக்கு கிடைத்திருக்கிற பாசத்திற்குரிய அண்ணன் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கும் நமது அருமையாக்கா டாக்டர் காயத்ரி அவர்களுக்கும் நமது ஒரே நாடு பத்திரிகை நம்பி நாராயணன் சார் அவர்களுக்கும் மற்றும் எனது சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது பியூர் பாலிடிக்ஸ் அப்படின்றத நான் எப்படி பார்க்குறேன்னா இன்றைக்கி இந்த பர்செப்ஷனில் வந்து பேச வந்திருக்கிறேன் வலிமை பொருந்திய படை ஒழுக்கம் கொண்ட குடிமக்கள் உணவுப் பொருட்கள் மிகுந்த தகுதி வாய்ந்த அமைச்சர்கள் அயல் நட்புறவு ஊர்தியான பாதுகாப்பு இவை அனைத்தையும் திறம்பட செயல்படுத்துபவன் ஒரு மிக சிறந்த அரசன் என்பதை வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கிறார் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இரையன்று வைக்கப்படும் இதை தான் இந்த ஆறு பகுதிகளாக பிரித்து சொல்லியிருக்கிறாங்க இதை நான் இந்த பியூர் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி எதுக்கு இந்த பியூர் வச்சுருக்கிறாங்க அரசியல்னால் எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ப்ராக்டிக்கலாக எதுக்கு இந்த பியூர்ஸ் அந்த ஒரு சொல் வச்சுருக்காங்கன்னு நிறையா போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தேன் கடைசியில் வள்ளுவர் வந்து எனக்கு இந்த ஆறு பகுதிகளை இது ஏற்கனவே நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி நிறையா விஷயங்களை செய்து காமிச்சிருக்காரு அதே போல தான் நானும் இதை எடுத்திருக்கேன் இப்போதைக்கு ஆனால் நம்மளை போல் அரசியலில் இன்னும் நல்லா முன்னேறணும் எப்படி நம்மளுடைய மனநிலையை வச்சுக்கிறனோ நம்மளுக்கு எப்படி வழிகாட்டிகளை நாம் தேர்ந்தெடுத்து நம்ம கவனமாக செயல்படணும் ஒரு ஒரு மிக சிறந்த வழி வழிகாட்டுதலை நமக்கு வந்து வழங்கியிருக்கிறாங்க இந்த பதினஞ்சு நாள் கிளாஸில் ஒரு சில கிளாஸில் நம்ம மிஸ் பண்ணியிருந்தாலும் அந்த ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு மிகப்பெரிய பாடமாக நம்மளுக்கு த்ரூ அவுட் தி லைஃப்னு சொல்லலாம் அது வாழ்க்கையிலையும் சரி அரசியல் இல்லாத வாழ்க்கையே கிடையாது என்னை பொறுத்தளவுக்கு செல்ஃபாக நம்மளுக்குள்ளேயும் அரசியல் இருக்குது வீட்டுக்குள்ளே அரசியல் இருக்குது வெளியே அரசியல் இருக்குது குடும்பம் எல்லா இடத்துலையும் அரசியல் இருக்குது ஆனால் இந்த அரசியலை ஒரு அமைச்சரவை அந்த இடத்துல பார்க்கும்போது மிக சிறந்த ஒரு ப்ராக்டிக்கலாக என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குது அதை நம்ம எப்படி ஒரு வழிகாட்டுதலாக வழிகாட்டுதலாக எடுத்துக்கிறனோ நம்ம வாழ்க்கையில் எப்படி ஒரு அரசியல்வாதி சிறந்த அரசியல்வாதியாக ஒரு சக்சஸ்ஃபுல் அரசியல்வாதியாக திகழணும் அப்படின்றத இந்த பதினஞ்சு நாள் கோர்ஸ் பியூர் பாலிடிக்ஸ் என்பது நம்மளுக்கு ஒரு மிக சிறந்த வழிகாட்டுதலை வழங்கிய இந்த சாணக்கிய இன்டர்நேஷ்னல் அகாடமி அவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பவானி எட்வென் ஜோஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வர்றேன் என்னுடைய பேர் பவானி எட்வின் ஜோஸ் நான் அட்வொகேட்டாக இருக்கிறேன் முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கன்னியாகுமரி மாவட்டத்துடைய பிரச்சார பிரிவு தலைவராக இருந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு வயசு நாற்பத்தி ஆறுங்க என்னுடைய அரசியல் பயணத்தை பற்றி சொல்கிறேன் என்னுடைய அப்பாவுடைய தம்பி எம் மோகன்தாஸ் அவர் பேர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்னுடைய கோபாலன்ஜி அவர்கள் இந்துமணியை தொடங்கிய போது கன்னியாகுமரி மாவட்டம் மூளை முடுக்கெல்லாம் கொண்டு சென்றவர் எண்பத்தி நாலில் சட்டமன்ற தேர்தலில் நின்று அன்றைய எதிர்க்கட்சியிலே எதிர்த்து போட்டியிட்ட ஹேமச்சந்திரன் அவர்களிடம் வெறும் மூவாயிரம் ஓட்டில் தோற்று தோற்றுவிட்டார் அவர்தான் என்னுடைய அரசியல் குருநாதர் என்னுடைய ஆறு வயசுலேருந்து அவருடைய சுண்டு விரல் பிடிச்சிட்டேன் நம்ம ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு அந்த காலகட்டத்திலே போராட்டங்களில் கலந்துக்கிட்டேன் இப்படி ஒரு பாரம்பரியமாக ஒரு இந்தி இயக்கத்தில் வந்தவன் ரெண்டாயிரத்தில் ரெண்டாயிரம் ஐயா நம்பி அவருடைய எடுத்த ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது ஒரு சைக்கிள் பேரணி கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து சென்னை நோக்கி வந்துச்சு மதமா மதமாற்றம் தடை சட்டத்தை கேட்டு அன்றைய முதலமைச்சர் கருணாதி அவர்களை சந்தித்து கொடுங்க ஐநூறு பேர் நாங்கள் சைக்கிள் பிரனில் வந்தோம் அப்போ சின்ன வயசு நான் அப்போ பத்தாம் வகுப்பு பிடிச்சிருந்தேன் அப்போ வந்து உங்கள் கூட எடுத்த ஃபோட்டோவைப்போம் வச்சுருக்கேன் அப்படி ஒரு அரசியல் பாரம்பரியத்தில் இருந்தேன் ஆனால் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி ஒரு கிளாஸில் அட்டன் பண்ணேன் சார் ரொம்ப விருப்பமான ஒரு பத்திரிகையாளரோட ஆனால் இந்த என்னுடைய ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் எனக்கு கிடைக்காத அனுபவம் அந்த பதினஞ்சு நாளில் நான் பெற்றுக்கிட்டேன் அரசியலில் ஏதோ பெருசாக நிறைய சாதித்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு ஆனால் அந்த பதினஞ்சு நாளில் பல நுணுக்கங்கள் எனக்கு கிடச்சி எப்படி நாம் எதிராளிகளை சந்திக்க வேண்டும் எப்படி அரசியலை நாம் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று பல தகவல்கள் எனக்கு முக்கியமாக கிடைத்தது அதை போன்று என்று என்னுடன் சகபாக அந்த அந்த வகுப்பிலே கூட இருந்த அனைவருக்கும் கிடைத்திருக்கும் என்று நினைக்கிறேன் அப்படி ஒரு அருமையான வகுப்பு கிடைத்தது வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுபடுகிறேன் நன்றி வணக்கம் தொட்டனை தூரும் வளர்க்கி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்க சொல்ல சொல்ல நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுடைய அறிவு அந்த மூளையில் உள்ள அறிவு பகுதியில் நம்ம சேமித்து வச்சுக்கிட்டே இருக்கணும் சேமிக்கிறது மட்டுமல்லாமல் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கும்பொழுது தான் ஏன்னா ஒரு ஒரு விஷயங்கள் செய்யும் போது காஷியஸாக நம்ம வந்து எவ்வளவு ட்ரூத்ஃபுல் எப்படி சார் வந்து ஜேர்னலிசமில் சொல்லுவாங்க ரெண்டு வார்த்தைகள் எப்பொழுதுமே நாங்கள் சொல்லுவோம் ஒன்று வந்து எத்திக்கல் ஜேர்னலிசம் அண்ட் கோ டு த ரூட் அப்படின்னு அதே மாதிரி பாலிட்டிக்ஸ் இஸ் அ சர்வீஸ் அப்படிங்கிறத நம்ம நெத்தியில் எழுதி ஒட்டிண்டு வேலை செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கும் அதில் முதல் முதலாக நம்ம வந்து இப்போது தேர்ட் கான்வகேஷன் பியூர் பாலிட்டிக்ஸோட இது பண்ணலாம் சரி அருண் இல்ல அருண் சக்கரவர்த்தி இருக்கு சார் சார் பவானி எட்வன்

तो विजय कुमार मोतीश कुमार मोतीश कुमार मुरली मुरली प्रसन्न अड़गर सामी रघुनंदन श्रीधर राजलक्ष्मी రామగోపాలన్ సేవన్ తిరువెంకటం ஷகிலா நெக்ஸ்ட் ஷகிலா உமா சர்வா உமா சர்வானி பியூர் பாலிடிக்ஸ்ல யார் வேற யாராவது நேம் விடுபட்டு இருக்கா பாலிட்டிக்ஸ்ல வேற யாரோட நேம் அது இல்ல ஓகே அடுத்தது பாண்டே ஸ்கூல் ஜேர்னலிசம் எய்த் ஸ்டூடெண்ட் அபினவ் अश्विन कुमार कन्नन कन्नन கிருத்திகா பூவரசன் புருஷோத்தமன் ஸ்ரீனிவாச ராமானுஜம் ரவீந்திரன் சேத்துராமன் வெங்கடேசன் வெங்கடேஸ்வரன் இதை யாராவது நேம் விடுபட்டிருக்கா வெங்கடேஸ்வரன் நன்றி சார் பதினஞ்சு நாள் கிளாஸ் எடுத்தது மட்டுமில்ல சார் பேசினா எப்போதுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்களுடைய பாண்டே ஜேர்னலிஸ் ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் அண்டு பியூர் பாலிட்டிக்ஸ் இல்லாமல் நாம் வந்து நிறைய பள்ளிகளுக்கு ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துட்ருக்குறோம் டிஎன்பிஎஸ்சி ஷாப்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இது எல்லாமே சாணக்கியா இன்டர்நேஷ்னல் அகாடமியோட அடுத்த அடுத்தடுத்த கனவுகள் இன்னும் வந்து பேச்சு பயிற்சி பட்டறை நியூஸ் ரீடிங் அண்ட் ஆங்கரிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒன்றா அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது இதை பார்க்குறவங்க இன்றைக்கி நீங்கள் இங்கே நேரில் இருக்கிறீங்க இதை அடுத்து வந்து காணொலியில் பார்க்குறவங்க எல்லாருமே தொடர்ந்து நாம் இந்த சமுதாயத்தில் பங்காற்றணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா ஏதாவது ஒரு வழியில் பங்காற்றலாம் அதற்கு இதில் ஏதேனும் உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் தொடர்ந்து இந்த பணியில் செய்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இதை செய்கிறோம் நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த ஜேர்னியில் பயணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அடுத்ததாக நீங்கள் எல்லோரும் எப்போதுமே ரொம்ப ரசித்து கேட்குற நம்முடைய ஆசிரியர் நிறைய விஷயங்கள் க்ளாஸில் பேசியிருப்பாங்க ஆனால் அதுவும் இல்லாமல் எப்பொழுதுமே புதிய புதிய தகவல்களோடு உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க அவர்களை விழா சிறப்புரை மற்றும் நன்றியுரை அழைக்குமாறு அழைக்கிறேன் மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ டபுள் டூ டூ டூ